ஹாய், நான் ரேகா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது, இது வந்து இனிப்பு போண்டான்னு சொல்லுவாங்க, இனிப்பு கச்சாயம்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி ஈஸியா செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இனிப்பு போண்டா செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரை கிலோ மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது மைதா மாவுலையும் செய்யலாம், கோதுமை மாவுலையும் செய்யலாம். டேஸ்ட்டு சேமாக தான் இருக்கும், கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போது அரை கிலோ மைதா மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு, ஒரு 200 இருக்கும் ரவை, வெள்ளை ரவை யூஸ் பண்ணுறேன். இப்போது வெள்ளை ரவையும் மைதாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம், ஸ்வீட்டுங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துனா போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இது பார்த்திங்கன்னா வெல்லம், வெல்லத்தை வந்து நல்லா உருக்கி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வெள்ளத்துலேயும் செய்யலாம், இல்லை சாதா வெள்ளை சர்க்கரை இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா, ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட பூவம்பழம் 2 எடுத்துக்கலாம். பூவம்பழம் இருந்தாலும் ஓகே, மோரிஸ் பழம் இருந்தாலும் ஓகே. இப்போ பூவம்பழம் 2 எடுத்துருக்கேன். இப்போ இந்த பழம், ஜீரகம், ஏலக்காய் இது நல்லா தண்ணி ஊற்றாமல் நம்ம அடிச்செடுத்துக்கலாம் மிக்சியில். இப்போது இந்த மைதா மாவுக்குள்ள நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டீஸ்பூனாக இருந்தால் 1 ஆட் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக டீஸ்பூனை விட கொஞ்சம் பெருசு, அதனால நான் இதில் 1/2 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்ச பழத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கிறதுக்கு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு பிணைஞ்சிக்கலாம். இப்போ சோடா உப்பெல்லாம் நம்ம போட்டதுக்கு இந்த மாவை நல்லா கை வச்சு நல்லா பீட் பண்ணணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரணும். இப்போ இந்த மிக்சர் வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் கழித்து செய்யும்போது நல்லா சாஃப்டான நமக்கு இனிப்பு போண்டா கிடைக்கும். கச்சாயமாக இருக்கும் நல்லா பெருசாக. ஸோ அதுதான் இது. இப்போ மலையாளத்துலலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா உண்டம்பொரின்னு சொல்லுவாங்க. உண்டம்பொரி, இனிப்பு போண்டா இந்த மாதிரி இதுக்கு பேர். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி நல்ல மாவை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது அடிக்கணும். ரெண்டு மணி நேரம் நம்ம மாவை வச்சு எடுக்கும்போது நல்லா புளிச்சிருக்கும், சோடா உப்பு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ நல்லா ஒப்பி வரும், அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க, நல்லா இப்படி பீட் பண்ணி நம்ம இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மாவை வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா இப்படி கெட்டியாக இருக்கணும். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு கையில் வந்து ஒட்டி ஒட்டி தான் வரும்,
அதுக்காக நம்ம பக்கத்திலே வந்து தண்ணி வெச்சுக்கலாம். இதில் கை நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுத்து எடுத்து நம்ம எண்ணெயில் போட போகிறோம். இப்போ நம்ம குக்கிங் ஆயில் ஊற்றியாச்சு, நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ நம்ம கையை தண்ணியில் நல்லா விட்டுட்டு மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த சைஸுக்கு எடுத்துக்குவோம். இப்போ அப்படியே எண்ணெயில் போடுவோம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே சீக்கிரம் வேகாது, கலர் மட்டும் வெளியே சீக்கிரமாக சேஞ்ச் ஆகிடும். அதோட இனிப்பு போண்டா நல்லா எண்ணெயில் முழுகணும், அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். இப்போ இது வெந்துட்டுருக்குது. இப்போது இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 8 minutes ஆகும். நல்லா உள்ளேயும் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம நார்மலாக வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ உள்ளுக்குள்ளே வெள்ளையாக தான் இருக்கும். இது நம்ம வெள்ளத்தை உருக்கி பண்ணதுனால வெளியே என்ன கலரோ அதே மாதிரி தான் உள்ளேயும் இருக்கும். பாருங்க, நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக உள்ள நல்லா வெந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.